அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் ஆகிறாரா ஓபிஎஸ்? எடப்பாடி வெளியேற்றப்படுகிறாரா? அதிமுக 1972 ஆண்டு எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. எம்ஜிஆரின் மறைவு வரையிலும் 13 ஆண்டுகள் அதிமுக தொடர்ந்து ஆட்சியில் இருந்த ஒரு மிகப்பெரிய இயக்கம். இந்த இயக்கம் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு உடைபட்டது. ஜெயலலிதா அணி, ஜானகி அணி என்று பின்னர் நடைபெற்ற தேர்தலில் அதிமுக பிளவுபட்டதால் திமுக வெற்றி பெற்றது. ஜெயலலிதா அணி எதிர்க்கட்சியானது. ஜானகி அணி குறைந்த அளவு இடங்களையே கைப்பற்றி இருந்தது. இதனால் ஜானகி அம்மா அவர்களே மனம் உவந்து அதிமுக மீண்டும் ஒன்றுபட வேண்டும் என்று தனது அரசியல் வாழ்க்கையை விட்டு வெளியேறிவிட்டார். இதன் பின்பு ஒன்றுபட்ட அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்களால் மிகப்பெரிய இயக்கமாக கட்டமைக்கப்பட்டது. அதிமுக எக்கு கோட்டை என்று வர்ணிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய இயக்கமாக, வலிமையான இயக்கமாக இருந்தது. ஜெயலலிதாவின் கண் அசைவிற்கே அந்த இயக்கத்தில் உள்ள அனைவரும் கட்டுப்பட்டு நின்றார்கள். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்பு மீண்டும் அதிமுகவின் முதலமைச்சரானார் ஓபிஎஸ் அவர்கள். ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியான சசிகலா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக மாறி பின்பு முதலமைச்சர் பதவியை கைப்பற்ற முனைந்தார். இதனால் ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தத்தை தொடங்கினார். பின்பு வேறு வழியின்றி எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்கினார் சசிகலா அவர்கள். சசிகலா ஊழல் வழக்கில் சிறை சென்ற பின்பு டிடிவி தினகரன் சசிகலா என்ற இருவரையும் அதிமுகவிலிருந்து நீக்கிவிட்டு ஓபிஎஸ் அவர்களை ஒருங்கிணைப்பாளராகவும் இபிஎஸ் அவர்களை இணை ஒருங்கிணைப்பாளராகவும் மாற்றியது அக்கழகம். இதன் பின்பு இருவர் தலைமையிலும் பயணித்த அதிமுக மீண்டும் பிளவுபட்டது. ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரானார். இதன் பின்பு 2024 ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தல் தொடர்பான கூட்டணி உருவாக்க முனைந்தார்கள். 2019 ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தல், 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் என இந்த இரு தேர்தலிலும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. இந்த இரு தேர்தலிலுமே அதிமுக சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வெற்றியை ஈட்டவில்லை. ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக 2021 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 66 இடங்களை மட்டுமே கைப்பற்றி எதிர்க்கட்சி ஆனது. எனவே 18வது மக்களவை தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சி வி சண்முகம், ஜெயக்குமார் போன்ற மூத்த அதிமுக நிர்வாகிகளால் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்தார்கள். இதன் பயனாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்காது என்று முடிவுக்கு வந்தார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கொங்கு மண்டல அமைச்சர்களாக இருந்த தங்கமணி, வேலுமணி போன்றோர்கள் அதிமுக மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும், அப்பொழுதுதான் அதிமுக வலிமையான அணியாக இருக்கும், அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தால்தான் அனைவருக்கும் நல்லது என வாதிட்டார்கள். ஆனால் இவர்களின் கூற்றை இபிஎஸ் அவர்கள் ஏற்கவில்லை. அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து வருவதனால் சிறுபான்மையினர்களினுடைய 12% வாக்குகள் அப்படியே திமுகவிற்கு சென்று விடுகிறது. அதிமுக இந்த வாக்குகளை இழப்பதனால் மிகப்பெரிய வெற்றியை ஈட்ட முடியவில்லை. எனவே அதிமுக மதசார்பற்ற அணியாக ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்தில் செயல்பட்டது போலே தற்பொழுதும் செயல்பட வேண்டும். எனவே சிறுபான்மையினர்களினுடைய ஓட்டுகள் மற்றும் அனைத்து மக்களினுடைய வாக்குகளை பெற நாம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று கூறிவிட்டார். தங்கமணி, வேலுமணி போன்றோர்கள் எவ்வளவு கூறியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி முறிவுக்கு வந்தது. பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அதிமுகவினுடைய தலைமையோடு பேச்சு நடத்த முற்பட்டும் கூட எடப்பாடி அவர்கள் இறுதி வரையிலும் ஒப்புக்கொள்ளவில்லை. இதனால் வெறுத்து போன பாரதிய ஜனதா கட்சியோ ஓபிஎஸ் அவர்களை முழுமையாக ஆதரித்தது. ஓபிஎஸ்ஐ 9 தொகுதிகளிலாவது போட்டியிட வைத்து பி ஃபார்மில்
இரட்டை இலை சின்னத்திற்கு அவரை கையொப்பம் இட வைத்து இரட்டை இலை சின்னத்தை முடக்க பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டதாகவும் இதற்கு ஓபிஎஸ் அவர்கள் இணங்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதன் பின்பு மக்களவை தேர்தல் தொடர்பாக வேட்பாளர்கள் தேர்வு நடைபெற்றது. மிக பலவீனமான வேட்பாளர்களை அதிமுக தேர்வு செய்ததாக அப்பொழுதே விமர்சனம் செய்யப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை உருவாக்கி கொண்டு தோற்கக்கூடிய வேட்பாளர்களை அதிமுகவின் தலைமை தேர்வு செய்துள்ளதாகவும் அப்பொழுதே சாடப்பட்டது. இரு வேட்பாளர்களை தவிர மற்ற வேட்பாளர்கள் அனைவருமே யாருக்கும் தெரியாத வேட்பாளர்கள், பரிச்சயமில்லாத வேட்பாளர்கள் என்று கூறப்பட்டது. இதேபோன்று ராயபுரம் மனோ, சிம்லா முத்து சோழன், மதுரை சரவணன் போன்றோர்கள் அப்பொழுதுதான் அதிமுகவிற்கு வந்தார்கள். இவர்களுக்கு அனைவருக்கும் உடனடியாக சீட் வழங்கப்பட்டு விட்டது என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. தேர்தல் கூட்டணி அமைக்கப்பட்ட பின்பு அதிமுக 2-3 இடங்களை மட்டுமே கைப்பற்றும் என்று கூறப்பட்டது. தாங்கள் கூறிய கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கவில்லை என்பதனாலும், சரியான வேட்பாளர்களை தேர்வு செய்யவில்லை என்பதனாலும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்த வேட்பாளருக்கு ஆதரவாக நிறைய மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் பணி ஆற்றவில்லை என்று கூறப்படுகிறது. குறிப்பாக நாமக்கல் தங்கமணி, கோயம்புத்தூர் எஸ்பி வேலுமணி, வேலூர் மாவட்ட செயலாளர் கேசி வீரமணி போன்றோர்களும், ஈரோடு மாவட்ட செயலாளர் செங்கோட்டையன் போன்ற அமைச்சர்கள் அதிமுகவினுடைய தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்களாக இருந்தும் கூட சரியாக செயல்படவில்லை என்று கூறப்படுகிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிலும் அதிமுக 2-3 இடங்களை மட்டுமே பெறும் என்று கூறப்பட்டு வருகிறது. இதை பயன்படுத்தி கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவில் 5 அமைச்சர்கள் போர்க்கொடி உயர்த்தி உள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் முடிவு வெளியாகிய பின்பு அதிமுகவில் மீண்டும் மிகப்பெரிய குழப்பம் வெடிக்கும் என்றும், செங்கோட்டையின் தலைமையில் அதிமுகவில் மீண்டும் பிளவு ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியோ அதிமுகவின் தலைமைக்கு மீண்டும் ஓபிஎஸ்ஐ கொண்டு வர திட்டமிட்டிருப்பதாகவும், கொங்குமண்டல அமைச்சர்களான எஸ்பி வேலுமணி, தங்கமணி, கேசி வீரமணி, செங்கோட்டையன் போன்ற அமைச்சர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இவர்களை ஓபிஎஸ்ஸின் எடப்பாடியை வெளியேற்றிவிட்டு ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவிற்குள் கொண்டு வந்து ஓபிஎஸ்ஐ அதிமுகவின் தலைமையேற்க வைக்க பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு வருவதாகவும், ஓபிஎஸ் அதிமுகவின் பொதுச் செயலாளராகிவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி நினைப்பது போன்று ஓபிஎஸ் செயல்படுவார் என்றும், எனவே அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ்ஐ கொண்டு வர பாரதிய ஜனதா கட்சி திரைமறைவில் வேலை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. செங்கோட்டையன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்வதாக இடையில் சில செய்திகள் வெளியாகி இருந்தது. அப்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து தான் இறுதி வரையிலும் அதிமுகவிலேயே பயணிப்பேன், இது போன்ற செய்திகள் வதந்தி என்று குறிப்பிட்டு விட்டார். எனவே மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் தலைமையேற்கப் போகிறார் என்று தற்பொழுது செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. நன்றி.